ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎல்பி டிப்ஸ். இன்றைக்கி நாம் மாடி தோட்டத்தில் அகத்திக்கீரை வளர்ப்பு முறை பற்றி பார்க்கலாங்களா? அகத்திக்கீரையோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீரையில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுங்க. குடலில் இருக்கக்கூடிய புண்ணை ஆற்றிடுங்க. இந்த அகத்திக்கீரையை 10 நாளைக்கு ஒரு தடவையும் பூவை வாரத்துக்கு ஒரு தடவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரெகுலராக கீரை எடுத்துக்கூடாது. அகத்திக்கீரை பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டியில் இருக்குங்க. ஒன்று வந்து ஒயிட் கலர் பூ வரும், இன்னொன்று ரெட் கலர் பூ வருங்க. சரிங்க, இப்போ யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்கலாங்களா? அதாவது நாட்டு மருந்து சித்த மருந்து எடுத்துக்கிறவங்க இந்த அகத்திக்கீரையை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்த அகத்திக்கீரை அந்த மருந்தோட பவரை கண்ட்ரோல் பண்ணிடும். அதனால தான் எடுத்துக்கூடாதுங்க. சரிங்க, இதோட பெனிஃபிட்டே சொல்லிட்டு போனால் இந்த பதிவே முடிஞ்சிடும் போல தெரியுதுங்க. இப்போ நம்ம வளர்ப்பு முறையை பார்க்கலாங்களா? இந்த அகத்திக்கீரை செடியை பெரிய க்ரோ பேக்கில் தாங்க வைக்கணும். சைஸ்ன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 15x15 க்ரோ பேக்கில் வச்சுக்கலாங்க. நார்மலாக இதை நம்ம செடின்னு தாங்க சொல்கிறோம், ஆனால் இது அகத்திக்கீரை செடி இல்லைங்க, மரமாக தான் வளரும். வைக்கும் போதே பெரிய க்ரோ பேக்காக தேர்ந்தெடுத்து வச்சிடலாங்க. அகத்திக்கீரை விதைகளிலிருந்து தாங்க உருவாகும். இதுதாங்க அகத்திக்கீரை விதை. இதை நீங்கள் வெளியில் நர்சரியில் கிடைக்குங்க. இதற்கு தேவையான மண்கலவை பார்த்துடலாங்களா? நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தோட்ட மண் 1 பங்குங்க, தொழு உரம் 1 பங்கு. தொழு உரம் கிடைக்காதவங்க காய்ந்த இளசிறகு, அதாவது மக்கின இளசிறகு இருந்தால் கூட போதுங்க. இந்த அகத்திக்கீரை பார்த்துட்டிங்கன்னா பூச்சி தாக்குதல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அதனால் நம்ம தாராளமாக மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு கீரை வகை தான் இது. அடுத்தது இதுக்கு தேவையான உரம் என்னென்னு பார்த்துக்கலாங்களா? இதுக்கு ஸ்பெஷலாக எந்த உரம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கிறதுனால அதுக்கு சத்து கம்மியாக இருக்கும். மண்புழு உரம் இருந்தால் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி இருந்ததுன்னா புளிக்க வச்சு ஸ்ப்ரே பண்ணலாங்க. இதுவே போதுங்க. நம்ம ஈஸியாக மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு கீரை அகத்திக்கீரை செடி. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.